வாங்க இன்னைக்கு நம்ம ஹைப்போதைராய்டிசம் அதாவது தைராய்டு சுரப்பினுடைய குறைநிலை செயல்பாடுக்கு எப்படிப்பட்ட யோகா பயிற்சிகளை செய்வதை பார்க்க போகிறோம். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ரெண்டு எளிய மூச்சு பயிற்சிகள். தலை மேலே கீழே உயர்த்த மூச்சு பயிற்சி. கையை ரெண்டும் இடுப்பில் சைடில் பக்கவாட்டில் விரல்கள் நீட்டின மாதிரி வச்சுக்கணும். மூச்சு உள்ளழுக்கும் போது தலையை பின்னோக்கி வளைச்சி, மூச்சு வெளியேற்றும் போது முன்புறமாக வளைத்து, தாடை வந்து உங்கள் நெஞ்சில் படுற மாதிரி முன்னாடி கொண்டு வரணும். ரிலாக்ஸ்டாக பண்ணணும், ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. ப்ரீத் இன், அப் அண்ட் ஸ்ட்ரெச் பேக். ப்ரீத் அவுட், பென் ஃபார்வர்ட் அண்ட் டச் யுவர் சின் வித் த செஸ்ட். இது 5 முறை பண்ணால் போதும். அடுத்தபடியாக நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி தலை சுழற்சி பயிற்சி. ஹெட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார சுழற்சி, எதிர் கடிகார சுழற்சி. இயல்பான சுவாசத்திலேயே பண்ணலாம். இது ஓகே. இப்பொழுது சில குறிப்பிட்ட ஆசனங்களை நாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது உஷ்ட்ராசனம்னு ஒரு பயிற்சி. இது அமர்ந்த நிலையில் பண்ணக்கூடிய பயிற்சி. தரையில் கால் நீட்டி லாங் சிட்டிங் போஸ்டில் உட்காந்துக்கணும். ரெண்டு காலையும் முன்னாடி நீட்டி அகலமாக வச்சுட்டு கையை பின்னாடி வச்சுக்கணும். ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கணும். இப்போ மெதுவாக ஆரம்ப நிலைக்கு ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு கையை தொடக்கி பக்கத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெதுவாக வலது காலை மடக்கி வலது பட்டக்ஸ் கீழே வைக்கணும். இடது காலை மடக்கி இடது பட்டக்ஸ் கீழே வச்சுக்கணும். மெதுவாக முழங்கால் மண்டிட்ட நிலைக்கு வரணும். ரெண்டு காலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப், அதே இடைவெளி ரெண்டு பாதத்துக்கு நடுவில் இருக்கணும். கை பக்கவாட்டில் சைடில் இருக்கணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது ரெண்டு கையும் தலைக்கு மேலே நல்லா மேலே கொண்டு போய் அப்படியே மெதுவாக ஒவ்வொரு கையாக பின்னாடி கொண்டு போய் குதிங்கால பிடிக்கணும். நல்லா நெஞ்சு கூட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கழுத்து பின்னாடி தொங்கிய நிலையில் இருக்கணும். குறிப்பாக கழுத்து நல்லா விரிவடைகிறத உணரணும். ஏன்னா தைராய்டு சுரப்பி அங்கே தான் இருக்குது. இதன் மூலம் தைராய்டு சுரப்பிக்கு ரத்த ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நிலையில் இயல்பான சுவாசம், முகத்தை ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும். மூச்சுள்ள இழுக்கும் போது படிப்படியாக நிதானமாக ரெண்டு கையை மேலே கொண்டு வந்துட்டு, மூச்சுள்ளிடும்போது கையை மெதுவாக கீழே கொண்டு வந்துட்டு, மெதுவாக குதிங்கால் மேலே உட்காந்துட்டு, படிப்படியாக ஒவ்வொரு காலையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு, லாங் சிட்டிங் பொசிஷனில் கால் அகலமாக வச்சுட்டு கையை பின்னாடி வச்சுட்டு கண்ணை மூடி, இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது என்ன மாற்றம் ஏற்பட்டது, பயிற்சி முடிந்த பிறகு என்ன மாற்றம் ஏற்பது நல்லா உணர்ந்து பார்க்கணும். குறிப்பாக சுவாசம், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், தசைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து பார்க்கணும். மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வரலாம். இப்போ நாம் வந்து கேட் கவு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லக்கூடிய புலி சுவாச மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். மெதுவாக முழங்காலை மண்டிட்டு முழங்கால் இட்டு நிற்கணும். இப்போ மெதுவாக உங்கள் ரெண்டு கையும் முன்னாடி கொண்டு வந்து தரையில் வச்சுக்கோங்க. உங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் என்ன கேப் இருக்கோ அதே கேப் தான் ரெண்டு முழங்காலுக்கு நடுவில் இருக்கணும், ரெண்டு பாதத்துக்கு நடுவில் இருக்கணும். மூச்சு உள்ள இழுக்கும் போது தலையை மேலே கொண்டு வந்து முதுக பள்ளமாக்கணும். மூச்சு வெளியிடும் பொழுது தலையை கீழே கொண்டு வந்துட்டு முதுகு மேடாக்கணும். பொதுவாக இதை பார்த்திங்கன்னா அந்த பூனை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், அதனுடைய காப்பி தான் இது. மூச்சு உள்ள இழுக்கும் போது தலையை மேலே கொண்டு வந்துட்டு முதுகை நல்லா ஒரு குழி மாதிரி பள்ளமாக்கணும். மூச்சு வெளியேற்றும் போது தலையை கீழே கொண்டு வந்துட்டு முதுகை மேடாக்கணும். இதை ஒரு 5 முறை செய்யணும். ரிலீஸ். அடுத்தது நம்ம கவிழ்ந்து படுத்து கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி, ப்ரோன் பொசிஷனில் குப்புற படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சி. குப்புறப்படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிக்கு ஒரு தளர்ந்த நிலை இருக்குது, அதுக்கு பேர் மக்கராசனம். ஒரு முதலையினுடைய தோற்றத்தை போல் காட்சி அளிக்கக்கூடிய பயிற்சி இது. ரெண்டு காலையும் அகலமாக வச்சுக்கோணும். ஒன்றா தாடையை கை மேலே வச்சுக்கலாம், இல்லை நெத்திய தரை கை மேலே வச்சுக்கலாம், உங்களுடைய சௌகரியம்தான். மெதுவாக ஆரம்ப நிலைக்கு வரணும். ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும். ரெண்டு கையும் சைடில் கொண்டு போகணும். நெற்றி வந்து தரை மீது இருக்கணும். இப்போ மெதுவாக என்ன பண்ணணும்னா ரெண்டு கையையும் கொண்டாந்து நெஞ்சு கூட்டுடைய பக்கவாட்டில் வைக்கணும்.
மூச்சு உள்ள இழுக்க நெற்றி மூக்கு தாடை கழுத்து நெஞ்சு அப்படின்ட்டு வயிற்று பகுதி வரைக்கும் தொப்புள் பகுதி வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். கண்கள் திறந்து புருவத்தினுடைய மத்திய பார்க்கணும். இந்த நிலையில் இயல்பான சுவாசம், தம் கட்டக்கூடாது, இயல்பான சுவாசத்தில் இருக்கணும். இப்போ படிப்படியாக மூச்சு வெளியேற்றும் பொழுது நிதானமாக கீழே வரணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு நெற்றியை தரையில் வச்சுட்டு ரெண்டு கையும் பக்கவாட்டில் நீட்டி வச்சுட்டு ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் பொசிஷனுக்கு போய்க்கலாம், மக்ராசனம் பொசிஷனுக்கு. இந்த பயிற்சியை பண்ணதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக பயிற்சிக்கு முன் பயிற்சியின் போது பயிற்சிக்கு பின்னால் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டதை நல்லா உணர்ந்து பார்க்கணும். இப்போ அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது சேது பந்தாசனம். இந்த பயிற்சிக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் வந்து முகம் மேலே பார்த்த மாதிரி சவாசனத்தை படுத்துக்கணும். ஸோ ரிலீஸ் த ரிலாக்ஸேஷன் பொசிஷன், கம் டு சவாசனம். ரெண்டு காலையும் அகலமாக வச்சுட்டு கையை சைடில் நீட்டி, பல நேரங்களில் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது இந்த ஒரு பொசிஷனில் அப்படி படுத்திருக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ மெதுவாக ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறோம், மெதுவாக ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறோம். நாம் பண்ணக்கூடியது சேது பந்தாசனம். ஃபஸ்ட்டு வலது காலை மடக்கி வலது கால் குதிங்கால வலது கால் இடுப்புக்கிட்ட வச்சிடணும். அதே மாதிரி இடது காலை மடக்கி இடது கால் குதிங்கால இடது இடுப்புக்கிட்ட வச்சுக்கணும். இப்போது ரெண்டு கையும் இடுப்பில் சைடில் கொண்டு போய் வச்சுட்டு விரல்கள் மேலே பார்த்த மாதிரி கட்ட விரல் பின்னோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு மூச்சு உள்ள இழுக்கும்போது இடுப்போடு சேர்த்து வயிறை மேலே உயர்த்தணும். கைகளுடைய உதவியோடு ரெண்டு முழங்கையும் தரையில் சப்போர்ட் பண்ணி இடுப்பை நல்லா உயர்த்தி இருக்கும். கழுத்தில் வந்து ஒரு கம்ப்ரஷன் ஏற்படுறதை நல்லா உணர்ந்து பார்க்கணும். இந்த நிலையில் இயல்பான சுவாசம், தம் கட்டக்கூடாது, இயல்பான சுவாசத்தில் இருக்கணும். மெதுவாக மூச்சு வெளியிடும் பொழுது மெதுவாக படிப்படியாக இடுப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு சவாசன நிலைக்கு செல்லணும். கால் ரெண்டு அகலமாக வச்சுட்டு கையை பக்கவாட்டில் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்கள் மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். பயிற்சிக்கு முன்னர் பயிற்சியின் போது பயிற்சிக்கு பின்னர் உடல் ரீதியாக சுவாசம் ரீதியாக ரத்தோட்டம் ரீதியாக தசைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுங்கிற விஷயத்தை நல்லா உணர்ந்து பார்க்கணும், மன ரீதியாகவும் உணர்ந்து பார்க்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சக்கராசனம்ங்கிற பயிற்சி. இதை ரெண்டு வகையாக பண்ணலாம். அட்வான்ஸ்டாக பண்ணக்கூடியவங்க எப்படி பண்ணலாம், ஆரம்ப நிலை பயிற்சியாளர் வந்து மாடிஃபை பண்ணி நின்றுட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் பண்ணிக்கலாம். டாக்டர் சேகர் வந்து சக்கராசனத்துக்கு பதிலாக அர்த்த சக்கராசனம் பண்ணி காட்டுவார் எழுந்து நின்று. டாக்டர் ஜேனஸ் வந்து படுத்துக்கிட்டே இந்த சக்கராசனம் பண்ணி காட்டுவாங்க. இப்போ சக்கராசனம் பண்ணுறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா, ரெண்டு காலையும் இடுப்பக்கத்தில் வச்சுட்டு கையை பின்னாடி கொண்டு போய் கழுத்துக்கு சைடில் வச்சுட்டு மூச்சு உள்ள இழுக்கும் போது அப்படியே முழு உடம்பு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு என் ஷேப்பில், ஒரு இன்வெர்டட் யூ ஷேப்பில் வந்துடுவாங்க. டாக்டர் சேகர் வந்து நின்றுட்டு இடுப்பில் ரெண்டு பக்கம் கைக்கு பின்னாடி சப்போர்ட் கொடுத்துட்டு முதுகு அப்படியே வளைச்சி தலையை தொங்க விடுவார். இது ரெண்டுலேயுமே கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இந்த நிலையில் இயல்பான சுவாசத்தில் இருக்கணும், தம் கட்டக்கூடாது. இப்போது படிப்படியாக மூச்சு உள்ளழுக்க இழுக்க மேலே வந்துட்டு படிப்படியாக உடம்பு கீழே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், அவர்கள் உடலுக்கு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்பொழுது நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் சவாசனத்தில் படுத்துக்க பொசிஷனில் இருக்கிறோம். இப்போ நம்ம சர்வாங்காசனம் பண்ண போகிறோம். கால்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும், கையை பக்கவாட்டில் இடுப்பு சைடில் கொண்டாந்து வைக்கணும். இப்போ மெதுவாக மூச்சு இழுக்கும் போது ரெண்டு கால்களையும் 90 டிகிரி கோணத்துக்கு மேலே உயர்த்தணும். இப்போ மெதுவாக கை எடுத்து இடுப்பில் வச்சுட்டு அப்படியே மூச்சு வெளியேற்ற அப்படியே படிப்படியாக காலை பின்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே உடம்ப நேர்கோட்டுக்கு செங்குத்தாக கொண்டு வரணும். இந்த பொசிஷனில் கழுத்துலேருந்து கால் விரல் வரைக்கும் உடம்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்மளுடைய தாடை வந்து நெஞ்சு கூட்டின் மேலே பட்டுட்ருக்கும். கழுத்தில் ஒரு நல்ல கம்ப்ரெஷனை ஃபீல் பண்ண முடியும். இந்த பயிற்சியின் பேர் சர்வ அங்க ஆசனம். காரணம், இது தைராய்டு சுரப்பியை நல்லா தூண்டுறதுனால தைராய்டு சுரப்பி வந்து உடம்புல கூட எல்லா பகுதியும் நல்லா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த பயிற்சிக்கு பேர் சர்வ அங்க ஆசனம். இயல்பான சுவாசத்தில் இருக்கணும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ படிப்படியாக பயிற்சியை ரிலீஸ் பண்ணலாம். காலாகலமாக வச்சுட்டு கையை உள்ளங்கையை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு பயிற்சி செய்கிறக்கு முன்னாடி ஏற்பட்ட மாற்றம், பயிற்சியின் போது ஏற்பட்ட மாற்றம், பயிற்சிக்கு பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள் நல்லா உணர்ந்து பார்க்கணும். படிப்படி ஆரம்ப நிலைக்கு வரலாம். அடுத்து நம்ம மத்ஸ்யாசனம் பண்ண போகிறோம். ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ரெண்டு கையும் உடம்போட
சைடில் பக்கவாட்டில் வச்சுட்டு இப்போ மெதுவாக கையை ரெண்டையும் கொண்டாந்து கழுத்துக்கு பின்னாடி சைடில் வைக்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது தலையை உயர்த்தி தலையினுடைய உச்சந்தலையை தரையில் வச்சுட்டு ரெண்டு கையும் முன்னாடி கொண்டு போய் தொடை மேலே வச்சுக்கணும். இதுவும் கழுத்துக்கு ஒரு அற்புதமான ஸ்ட்ரெச் கொடுக்கும். இதன் மூலம் தைராய்டு சுரப்பியை நல்லா தூண்டும். இதன் மூலம் தைராய்டு சுரப்பி ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். இந்த நிலையில் ஒன்றா கண்கள் மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை கண்களை திறந்திருந்தால் புருவத்தின் மத்தியே பார்க்கணும். இயல்பான சுவாசத்தில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும், தம் கட்டக்கூடாது. இப்போ மெதுவாக கையை ரெண்டையும் கொண்டாந்து தலையின் சைடில் பக்கவாட்டில் வைத்து கையை ஊனி மெதுவாக தலையை ரிலீஸ் பண்ணிவிட்டு சவாசனத்துக்கு சென்று ரிலாக்ஸ் செய்யணும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, தசைகள் ரீதியாக, ரத்தோட்டம் ரீதியாக, பயிற்சிக்கு முன்னர், பயிற்சியின் போது, பயிற்சிக்கு பின்னர் என்ன மாற்றம் ஏற்பட்டதை நல்லா உணர்ந்து பார்க்கணும். இப்பொழுது நாம் உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ண போகிறோம். அதுக்கு எழுந்து அமர்ந்த நிலைக்கு வரணும். சுகாசனத்திலேயோ இல்லை பத்மாசனத்திலேயோ இல்லை வஜ்ராசனத்திலேயோ எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த நிலையில் அமர்ந்துக்கலாம். இப்போ நம்ம உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ண போகிறோம். மெதுவாக மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூக்கு வழியாகவே மூச்சு வெளியிடணும். பட் அப்படி மூச்சு வெளியேற்றும் பொழுது ஒரு இஸ்ஸிங் சவுண்டை க்ரியேட் பண்ணணும். ஒரு குழந்தை மென்மையாக குரட்டை விட்டால் எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு இஸ்ஸிங் சவுண்டை க்ரியேட் பண்ணணும். உங்கள் குரல் வளையத்திலேருந்து ஒரு சத்தம் வர்ற மாதிரி சுவாசத்தை வெளியேற்றணும். இது கழுத்து பகுதியை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இதன் மூலம் தைராய்டு சுரப்பி நல்லா தூண்டப்படும். பயிற்சி பண்ணும்போது 5 முறை பண்ணலாம். படிப்படியாக பயிற்சியை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது ஜலந்தர பந்தா. இப்போ நம்ம ஜலந்திர பந்தா பண்ண போகிறோம். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சு உள்ளே இழுத்தோடனே முன் குனிந்து தாடையை நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும். இப்போ அந்த மூச்சை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கணும். இது ஒரு லாக்கிங் பொசிஷன். இதன் மூலம் கழுத்த பகுதி நல்லா தூண்டப்படுது. கழுத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் நல்லா தூண்டப்படுது. மடி மூச்சு வெளியேற்றும் பொழுது படிப்படியாக நிதானமாக மேலே வரணும். மீண்டும் இன்னொரு முறை மூச்சை உள்ளே இழுத்துட்டு முன்புறமாக குனிந்து தாடையை கழுத்துக்கிட்ட முன்னாடி நெஞ்சின் மேல் வைத்துக்கொள்ளணும். ஒரு 5 கவுண்ட் என்ற வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லை 10 கவுண்ட் என்ற வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மடி சுவாசத்தை வெளியேற்று படிப்படியாக ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு 5 முறை பண்ணலாம். இத்துடன் தைராய்டு சுரப்பிக்கான யோகா பயிற்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் வலியுறுத்தப்படுவது என்னென்றால், இது ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும்தாங்க. நீங்கள் ஒரு நேச்சுரோபதி யோகா டாக்டருடைய மேற்பார்வையிலோ இல்லை சர்டிஃபைட் யோகா தெரபிஸ்ட் கீழே மட்டும்தான் யோகா பயிற்சி பண்ணணும். காணொலியை பார்த்து வீடியோ கற்றுக்கொள்வது நல்லது கிடையாது, சில நேரங்களில் தவறாக போயிடும். இது ஒரு விழிப்புணர்வுக்கான காணொலி மட்டும்தான். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.